ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கங்க ஐயா. நம்ம ஊர் பேர் சொல்லுங்க ஐயா. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்து பக்கத்துல இருசா கொண்டு புதுருங்க ஐயா. நம்ம பேருங்க ஐயா சக்திகுமாருங்க. சக்திகுமார். ஆமாங்க. நீங்க மொத்தம் எத்தனை மாடுங்க ஐயா சேல்ஸுக்கு? ரெண்டு மாடுங்க, ரெண்டு ஜெர்சிங்க, ரெண்டுமே ரொம்ப கம்மி பட்ஜெட்டுங்க. கம்மியான விலையில? ஆமா, ரெண்டுமே ஜனமாடுங்க. சரிங்க ஐயா. ரெண்டுமே சுழி சுத்தமான மாடு ஐயா. இப்ப முதல்ல இந்த மாட்டை பத்தி பாத்துரலாங்களா? பாத்துரலாங்க. இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க ஐயா. மூணாவது ஈத்துங்க. மூணாவது ஈத்து சனியா இருக்குது. சனமாடுங்க, இன்னொரு 15 நாள் ஆகும் கண்ணு எண்றதுக்கு. சரிங்க ஐயா. பல்லு புதுவாயிங்க. சரிங்க. சுழி பாருங்க, நெத்திலயும் ஒரே சுழிதான். சரிங்க. முது மேல வந்து இங்க இருக்க வேண்டியது கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது. கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது. சரிங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்க. விலை ரொம்ப கம்மிங்க. ஒரு கை கரவு பணம் தான் அந்த மாடு. சரிங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு காம்புல பால் வராது, மூணு காம்புலதான் பால் வருங்க. மூணு காம்புல பால் வரும். மூணு காம்புலயே 11 லிட்டர் கன்ஃபார்மா வருங்க. சரிங்க. ஒரு 15 நாள் டைம் இருக்குது கண்ணு போட. இதனோட விலை வந்து 31,000 தான் சொல்லிருக்கிறேங்க. 31,000 தானுங்களா? 31,000 தான் சொல்லிருக்கிறேங்க. என்னங்க சொல்றீங்க? கைக்கரவ விலை தான் சொல்லிருக்குதுங்க. இன்னைக்கு கைக்கரவ மாடு இன்னைக்கு 5-6 லிட்டர் பால் இருந்தா 30,000 மேல வருதுங்க. போடணும். இது 31,000 வேலை சொல்லிருக்கேன். இது ரொம்ப வித்தியாசம். கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாம். மாடு நல்லா பெருமாடு பாருதா. மாடு நெஞ்சு மட்டத்துக்கு பக்கமா இருக்கும். ஆமாங்க. மடிக்காம சுத்தம் பாருங்க. சரிங்க. இதா பாருங்க, இதா குணம்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். சரிங்க. இந்த ஃபர்ஸ்ட் காம்பு, இந்த ஃபர்ஸ்ட் பக்கம் உட்காந்து பால் கறக்கறோம்ல. ஆமாங்க. இந்த ஃபர்ஸ்ட் காம்புல பால் வராதுங்க. சரிங்க. மீதி மூணு காம்புலயுமே பால் வரும். 6-11 லிட்டர் பால் வருங்க. சரிங்க. போன ஈத்துல எவ்வளவுங்க கறந்தது? 11 லிட்டர் கறந்த மாதிரி தாங்க. 11 லிட்டர் கறந்த மாதிரி தான். ஆமா ஆமா. சரிங்க. இந்த ஈத்துலயும் 11 லிட்டர் குறையாது வருங்க. சரிங்க. இந்த காம்பு மட்டும்தான் பால் வராது. சரிங்க. ஃபர்ஸ்ட் காம்புல பால் வராது. இந்த மூணு காம்புலயுமே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சரிங்க. இன்னும் பைத்தோல்லாம் இன்னும் ஃபுல்லா கிடக்குதுங்க ஐயா. அதாவது இந்த மாட்டை வாங்குறவங்க வந்து ஒரு கை கரவு வாங்குறதுக்கு பதிலா இதை வாங்கிக்கலாம். ரெண்டு கண்ணு கறந்துட்டு கூட மறுபடியும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்க. விலைக்கு அடக்கமா. கம்மி பட்ஜெட் தாங்க. சரிங்க ஐயா. அப்படியே ஓட்டி காட்டுங்க. மாடுலாம் நல்ல சுறுசுறுப்பா இருக்குதுங்க. தண்ணி தேவனு மேய்ச்சலுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்க. சரிங்க. விலை ரொம்ப கம்மி விலை தாங்க. 31,000 ரூபா அனுசரிச்சு பண்ணலாம். இந்த மாடு சின்ன மாடுங்களா? சின்ன மாடு தாங்க. சரிங்க. இன்னொரு 10 நாளைக்குள்ள கண்ணு போட்டுருங்க. சரிங்க. கண்ணு போட்டாலும் 6-11 லிட்டர் கரவு வருங்க. இப்ப சனியா இருக்கிறது எத்தனாவது ஈத்துங்க? இது 4வது ஈத்துங்க. வயிற்றுல இருக்கிறது 4வது ஈத்து. இப்ப வயிற்றுல இருக்கிறது 4வது. இப்ப 4வது ஈத்துங்க. சரிங்க. இருந்த இடத்துல பராமரிப்பு ரொம்ப கம்மி, அதனால மாடு ரொம்ப உடச்சலா இருக்குதுங்க. சரிங்க. மாடு பாருங்க, மேய்ச்சல் பாருங்க, அப்படி மேயுதுங்க. ஆமாங்க. தண்ணி தேவன மேய்ச்சலுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்க. குணமும் அதே மாதிரி தாங்க. நல்ல குணங்க. கைத்தே விட்டுறலாம். சரிங்க. கைத்தே விட்டுறலாம், நல்ல குணமும் நல்லா இருக்கும். வருஷத்துக்கும் பால் வைக்குதுங்க. சரிங்க. சரிங்க. அப்படியே ஓட்டி காட்டுங்க. பச்சை தேனி இருந்து வச்சு கறந்தாங்க. சரிங்க. 12 லிட்டர் கூட கறக்கலாம் அந்த மாடு. சரிங்க. அங்க இருந்த இடத்துல மாட்டை பத்தியே கவனிக்கிறது இல்லைங்க. சரிங்க. அவ்வளவு பராமரிப்பு எல்லாம் விட்டாங்க பாரு, எப்படி மேய்து பாருங்க ஐயப்ப. இந்த மாட்டோட விலை வந்து 34,000 சொல்லிருக்கீங்க. ரொம்ப வித்தியாசம் வராது, கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாம். சரிங்க. சரிங்க. ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு கைக்கரை வாங்கலே, ரெண்டு இளங்கரை விலையே வாங்கிக்கலாம். ரெண்டு மாடுமே ஒரு இது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கண்ணு போடும், அது ஒரு 4-5 நாள் பின்னாடி கண்ணு போடும் ஐயா. ரெண்டு மாடு ஜோடியில் பார்க்கும்போது 65,000 தான் வருது. 65,000 தான் வரும். கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கும்போது வாங்கிக்கிறவங்களுக்கு ரெண்டு மாடு வந்து ஒருத்தர் வந்து 7,000-8,000 கூட வாடகை வருதுங்க. சரிங்க. அதை கூட குறைச்சி ஏறாங்க. அப்படிலாம் அதே சொல்லணும், அந்த மாடு 37-38 சொல்லலாம், அந்த மாடு 35,000 சொல்லலாம், அப்படி சொல்லி குறைக்கலாம். சரிங்க. கச்சிதமா போட்டுருக்கோம். சரிங்க. வண்டி வாடகை வரும், யாரா இருந்தாலும் சரிங்க. மாட்டை பார்த்துட்டு விலையை பேசினா உடனே அட்வான்ஸ் பண்ணாதாங்க யாருக்குமே மாடு. சரிங்க. உடனே கூப்பிடுற 10 நிமிஷத்துல கூப்பிடுறாங்க. ஒவ்வொருத்தர் கூப்பிட மாட்டேறாங்க, ஒவ்வொருத்தர் கூப்பிடுறாங்க. சரிங்க. சரிங்க. அதுக்குள்ள வேற ஒருத்தர் அட்வான்ஸ் போடுறாங்க. சரிங்க. யாரா இருந்தாலும் விலையை பேசினா உடனே மாட்டுக்கு ஒரு 5,000 அட்வான்ஸ் பண்ணாதான். சரிங்க. பண்ண முடியும். சரிங்க. வந்து பாக்குறதுனால பாக்கட்டும். இல்ல மாட்டை அனுப்பிச்சுடுச்சாலும் அனுப்பிச்சுடலாம். அட்வான்ஸ் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து கூட ஏத்திக்கலாம். ஏத்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரிங்க. இல்ல அனுப்பிச்சுடுச்சாலும் அனுப்பிச்சுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. வண்டி வாடகை தனியா வருங்க. சரிங்க.